வெல்கம் பேக் டு ஸ்ட்ரீட்டாஸ் கிரியேஷன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முள்ளங்கி தோசை. முள்ளங்கி தோசை ஒரு வித்தியாசமான டிஷ்ஷுன்னு நினைக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துடலாம். நான் வந்து இங்கே முள்ளங்கியை வந்து ரெண்டு முள்ளங்கி வச்சுருக்கேன். ரெண்டு முள்ளங்கியை நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி மிக்சியில் போட்டிருக்கேன். இதை அரைக்க தான் போகிறோம். அப்புறம் இது வந்து வதக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ். இது வந்து என்னென்ன அப்படின்னா மூணு வெங்காயம், கொத்தமல்லி, அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம். ஸோ இதுக்கு சைட் டிஷ்க்கும் நான் இன்க்ரீடியன்ஸ் காமிச்சிடுறேன். புதினா, இன்றைக்கி வந்து க்ரீன் சட்னி. ஸோ புதினா, தக்காளி, ரெண்டு தக்காளி, வெங்காயம், நாலு ரெட் சில்லி. ஸோ வாங்க செக் அவுட் த ரெசிபி. இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்க வச்சுருந்தோம் சில இன்க்ரீடியன்ஸ். அதில் நம்ம வந்து மிளகாவையும் கொத்தமல்லியை மட்டும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையை மட்டும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்குங்க. இதில் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். ஸோ இந்த மிக்சர் வந்து வதங்குற டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வச்சுருந்தோம்ல முள்ளங்கி அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அதை வந்து நம்ம வந்து நம்ம நார்மலாக வச்சுருப்போம்ல இட்லி மாவு அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் மாவு. நான் இப்போ நீங்கள் ஒரு கப் மாவுனா ரெண்டு முள்ளங்கி போதும். இதே நீங்கள் ரெண்டு கப் மாவு எடுத்தீங்க அப்படின்னா நாலு முள்ளங்கி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு முள்ளங்கினா பிடிக்காது. இதே நீங்கள் இந்த மாதிரி தோசை டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு முள்ளங்கி எங்கே இருக்குன்னு தெரியாது. நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் தோசை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துடலாம். இந்த தோசையெல்லாம் அந்த முள்ளங்கி டேஸ்ட் மட்டும் தனியாக தெரியவே தெரியாது. ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்க முள்ளங்கியே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த ரெசிபியை. ஸோ இந்த மிக்சர் வந்து வதங்கியாச்சு. இந்த மிக்சர் வந்து நம்ம இப்போ எடுத்துட்டு இது வந்து ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை வந்து இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயம், தக்காளி அதெல்லாம் மிக்சர் சாரி வெங்காயம், கருவேப்பிலை அதெல்லாம் ஆறட்டுங்க. அது ஆறத்துக்குள்ளே நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பு அப்புறம் நார்மலாக பருப்பு கடலைப்பருப்பு போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. ஸோ இந்த இது நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ரெட் மிளகாவை வந்து போட்டுக்கலாம்.
வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் தக்காளியும் போட்டுக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு கிறிஸ்டல் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சர் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இது நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம்ல நம்ம வச்சிருந்தோம் இல்லையா அந்த புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லைங்க, சும்மா ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். வதங்கிட்டு அதோட ஹீட் ஆறுற வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு அப்புறமா நம்ம அரைச்சிட்டா சூப்பரான சட்னி ரெடி. ஆறினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிடலாங்க. ஸோ இது இப்போ வந்து நம்ம அந்த மிக்சரை மாவில் சேர்த்துடலாம். பாருங்க சேர்த்தாச்சு. நம்ம சட்னி வந்து ஆற வச்சிடலாம். அது ஆறத்துக்குள்ள நம்ம தோசைக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக அதை ஆறுறதுக்கு அப்புறம் அரைச்சி தோசையை பிளேட்டில் வச்சு சட்னியும் பிளேட்டில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. பிரமாதமான ஒரு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த டைமில் நம்ம இன்னும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அந்த மிக்சர்லாம் வதக்கணும் இல்லையா, புளித்தம்பருப்பு அதெல்லாம், ஸோ காயெலாம் வதக்கணும் இல்லையா, அதனால் அதுலேயும் உப்பு. ஸோ அதனால் அதுலேயும் இதுலேயும் கொஞ்சம் உப்பு பேலன்ஸ் ஆகணும். அதனால் இந்த டைமில் நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தோசை ஊற்றிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிடலாம். அதுக்கு தோசைக்கல் வச்சாச்சு. இப்போ மாவு எடுத்து நம்ம ஊற்றிட வேண்டியது தான். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கூட அந்த முள்ளங்கியோட வாசமே வராது. ஸோ குழந்தைங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது, சாப்பிட்ருவாங்க. தோசை வந்து வெந்துருச்சு ஒரு பக்கம். ஸோ நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம். நீங்களே குழந்தைங்கிட்ட இந்த முள்ளங்கி தோசை அப்படின்னு சொன்னாதான் அவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியும். பெரியவங்களாலேயே நீங்கள் இப்போ மற்றவங்க செஞ்சு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா பெரியவங்களாலேயே ஐடென்டிஃபை பண்ண முடியாதுங்க. தோசை வெந்துருச்சு. தோசை எடுத்துட்டு இன்னொரு தோசை ஊற்றலாம். தோசை வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம சட்னி பார்த்துடலாம். சட்னியோட மிக்சர் வந்து எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஸோ நம்ம இதை அரைச்சி எடுத்தால் சட்னி ரெடி. அடுத்த தோசையும் நம்ம ஊற்றிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சட்னியில் தக்காளி போட்டோம். ஸோ அந்த சட்னியில் புதினாவும் போட்டோம். ஸோ இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நல்லா புளிப்பு காரத்தோட அந்த புதினாவோட டேஸ்ட் வாசத்தோட பிரமாதமாக இருக்குங்க.
அதே பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா முள்ளங்கி தோசை. முள்ளங்கி தோசையோட இந்த சட்னி வந்து செம்மையான ஒரு காம்பினேஷனுக்கு நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.